மக்களை மன்னிக்க வேண்டும், நான் ஆல்ரெடி போட்ட சாங்குக்கு காப்பிரைட் கொடுத்துட்டேன், அதை பற்றி வீடியோவில் பேசியிருக்கேன், அதை மறந்துட்டு மற்ற எல்லா வாய்ஸையும் கேட்டு விபரமாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ வந்து ஆல்ரெடி போட்டதுலேருந்து காப்பிரைட் கொடுத்துட்டேன். சரி என்ன சாங் போடுறதுன்னு தெரியல, இதை சொல்லிடலாமேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். பை பை. சொல்றேன் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தளபதி ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணி விட்டு ஷேர் பண்ணி விட்டு முக்கியமாக பார்க்குறீங்க. இந்த தலை ஃபேன்ஸ்லாம் எங்கள் நானும் தலை ஃபேன்ஸு அப்படியே நீங்கள் பண்ணி விட்ருங்க. எனக்கு தெரியும் ஏன் அப்படி இந்த தளபதிக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்கள் சாங் தாங்க போட்டிருக்கேன் நான், அதனால் லைக் பண்ணி விட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள், நல்லா இருப்பீங்க. ஸோ அது வந்து நான் இந்த டூ த்ரீ டேஸாக நான் எதுக்கு லேட்டாக தூங்குறேன் அப்படின்னா, இந்த ரூம்மேட்ஸ் போயிட்டுருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அடிச்சுட்டு அவங்க அமௌண்ட் போடுவாங்க, நாங்கள் எங்கள் டீம் அடிச்சுட்டு நாங்கள் அமௌண்ட் போடுவோம். ஸோ செம்மையாக இருக்கும் அது. அந்த நைட்டு அந்த அந்த மேட்ச்சில் நாங்கள் ரொம்ப பரபரப்பாக விளையாடுறதுலாம் ரொம்ப, அது ஒரு தனி ஃபீல் தலைவரே. ஏன்னா அது வந்து அவங்க அடிச்சுட்டு அது போட அது ஒரு காண்டாகும்ல, லால் இந்த சேரி மோட்டு ஃப்ளாக் மோட்லாம் போட்டுக்கலாம், அது தனி ஒரு காண்டாகும்ல. அந்த காண்டில் நாங்கள் அடிச்சுட்டு வர்றது அவங்க எங்களை அடிச்சுட்டு வர்றதுன்னு சொல்லி நல்லாயிருக்கும். தொடர்ந்து ரூம் மேட்சாக விளையாண்டுருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பேசின பார்த்தா அந்த டைமில் பிளேயிங்கில் இருந்தாங்க, சரி புக் கொடுத்து பார்ப்போமேன்னு பார்த்தா அசப் பண்ணிட்டார் தலைவர். பாஸ் என்ன பாஸ் அசப் பண்ணிட்டாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தேன், சரி இன்வைட் பண்ணுறாரா அப்படின்னு பார்ப்போன்னு பார்த்தா மேட்ச் முடிச்சுட்டு வந்து இன்வைட் பண்ணிட்டாரு. ஆஹா, இந்த மனசு தாங்க, இந்த மனசு தான் கடவுள். ஏன்னா இந்த இடத்துல யாரும் அந்த அளவுக்கு இன்வைட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் ஆனால் அந்த என்ன பண்ணாங்க. ஸோ வந்து நைட்டு ஒரு ஜாலியாக ஒரு விளையாண்ட ஒரு மேட்ச் தான். ஸோ பேசிக்கிட்டே ஸோ செம்மையாக விளையாண்டுச்சு, செம்மையாக விளாண்டுருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் தலைவரே, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் எங்கள் டீமில் இருந்த வரைக்கும் நல்லாவே விளாட்ல பாஸ் தலைவரே, எங்களை வெறி எத்தனை மாதிரி விளாண்டுருந்தான். ரேண்டமாக தான் போனது, நானும் அவரும் போனோம், இன்னொருத்த ரெண்டு பேரும் ரேண்டமாக வந்தாங்க. இந்த இடத்துல ஒருத்தன் வருவான் பாருங்களேன், இவனை அடிச்சுட்டு இன்னொருத்தனை நான் அடிக்க போவேன், அவன் யார் தெரியுமா? போன மேட்ச் நானும் பிஎஸ்என்னும் போகும்போது எங்கள் கூட வந்தவன், அந்த எங்கள் அம்மா விளையாடு எங்கள் அம்மா விளையாண்ட பார்த்துருக்கீங்களா, அந்தமாரி விளையாண்டாங்க. அப்படியே இங்கே தடவுறதுன்னு அங்கே தலை, இந்த ஃபயர் பட்டன் எங்கே இருக்குது, ஓடுற பட்டன் எங்கே இருக்குன்னு தடுவான் போல இருக்குது, அந்தளவுக்கு இருந்தான். ஆனால் அங்கே போய் பார்த்தோன்னே அத்தி எண்ணியே அடிச்சிட்டாங்க. அது முன்னாடி வந்து அடிக்கல பாஸ், பின்னாடி இருந்து அடித்தா. சி என்னங்க இவெல்லாம், இந்த மண்டையை வச்சுட்டு என்னை பின்னாடி வந்து அடிக்கிறான். சரி ஓகே அப்படின்னு என்னோடய எல்லோரும் இன்வைட் பண்ணி வச்சுட்டு விளாண்டது. நெக்ஸ்ட்டு அங்கே பார்க்குறதுக்காட்டி இங்கே வந்துட்டான், இவனை நான் அடிப்பேன் பாருங்க, லாஸ்ட்டு அந்த நான் போக போக சொல்கிறேன். என்ன அங்கே அவங்க முன்னாடி மட்டும்தான் உக்குறாங்க, பின்னாடி இந்த லெஜெண்டு என்ன மாதிரி லெஜெண்ட் இருக்கிறதே பார்க்கவே மாட்டுறாங்க. ஸோ வந்து இதை போய் செத்தக்கு அப்புறமா அழுத்துது. ஸோ இதை நான் என்னத்து செய்ய, இதோ இந்த மண்டை என்னை அடித்தான் இல்லையா, அவன் தான் அவன் போன மேட்ச் எங்கள் கூட வந்தவன் பாஸ், சுத்தமாக இல்லை பாஸ். ஆனால் அங்கே போனோன்னே வச்சான் தலைவரே மண்டையில், எல்லாம் மறக்க முடியாத நாள்பா. எல்லாம் நான் பண்ணுறது இதில் நேடு வரை இவங்களுக்கு. சரி ரைட்டு, நானும் உட்கா நின்று அடிப்பேன், ஓகே பரவாயில்ல பார்த்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மேட்ச்சை நாங்கள் வின் பண்ணணும், ஏன்னா போன மேட்ச் நாங்கள் தோத்துட்டோம். அதோ எந்த மாதிரி பாஸ் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கூட்டு போனால் எங்கே பாஸ் அடிக்கிறது? ஏன்னா அங்கே எதிரில் போகிற வரைக்கும் அந்த பாட்டை நல்லா விளாண்டான், எங்கள் கூட வரான் தடவுறான் போட்டு எனக்கு பிஎஸ்என்னுக்கு வந்துச்சு கரண்ட்டு. ஏன்னா டவுன் பண்ணி வச்சுட்டு அடிடா அடிடாங்கிறேன் அவன் தடவுறாங்க அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ வந்து இருக்கிற எல்லாருக்கும் டேமேஜ் கொடுத்தா, சரி ரஷ் பண்ணிடலாமே அப்படின்னு பண்ணால் பார்த்தா டவுனே. சரி நெக்ஸ்ட்டு இங்கே ஒருத்தன் வருவான், அதே மண்டையன் தான் பாஸ் அடிச்சுட்டு, தலைவரே ஒரு டவுனு தலைவரே வாங்க, ஐயோ பாஸ் அடிச்சிட்டான் பாஸ் வாங்க பாஸ், ஏன் என்னலையே பண்ணுறீங்க, ஒரு வாழ்க்குள்ளே இருந்து என்னையா பண்ணுறீங்க, சூப்பர் பாஸ் பிக் ஃபேன் தலைவரே டவுன். ஆஹா நல்ல வேலை அடித்தாச்சு, என்னை ரிவே பண்ணி விட்ட காரணத்தினால நம்ம அடிச்சிட்டோம், எப்படி நம்ம ஒரு லெஜெண்டுன்னு நிரூபித்தாச்சு. இந்த மேட்ச் நல்லா ஒரு பெஸ்ட்டு ரவுண்டுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே வந்து இத்தனை பேர் ஏறுவாங்க, இத்தனை பேர் ஏறுவாங்க அங்கே, ஆனால் நான் பின்னாடி வந்துடுவேன்.
என்னை பின்னாடி இருந்து அடித்தால அந்த காண்டில் நான் பின்னாடி ஓடுவேன், குத்து மதிப்பாக ஓடுவேங்க அனுசரி ஓடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் 2 கிலோ கிடச்சிச்சு. எப்படின்னு கேட்டால் ரெண்டுமே ஹெட்செட் தெரியுமா, அதை நான் அடித்தேன், அதை நான் அடிச்சிருந்தேன் ஹெட்செட் நம்புங்க ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போவேன், சரி எவனா அது இருக்கானா அப்படின்னு பார்த்துனே போவேன். ரெண்டு பேர் இருப்பாங்க, நான் பின்னாடி இருந்து அடிக்கிறேன்னு தெரியாமல் கூட எகிரேட் இருக்கு பாவம் பயப்புள்ள. அப்புறம் இவனுக்காகண்டி அடிக்க ட்ரை பண்ணிட்டுருந்தேன், சரி ட்ரிபிள்கில் அடிக்கலாம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா தலையும் வெளியே வரல. அப்புறம் வந்துட்டு ஆஹா ரவுண்டு முடிஞ்சிச்சுக்க போகலாங்கன்னு பார்த்தா இன்னும் ரவுண்டு இருக்கு போல இருக்கு, இதுதான் 3வது ரவுண்டு. ஆ ரைட்டுங்க த பாஸ், அவங்க காண்டாயிட்டேன்னு வச்சுங்க அழுத்திடுவான் பஸ், சீக்கிரமாக முடிச்சுட்டு வாங்க பாஸ் அப்படின்ட்டு. சரி பொறுமையாக விளாண்டுலாம் அப்படின்ட்டு விளாண்டுவேன். இந்த ரவுண்டோட முடிஞ்சிடும். பட் ஆனால் என்னவென்றால் இந்த இடம் வந்தாலே நம்ம இங்கே தான் உட்காருவோம்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே உட்காரதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, என்னாச்சு கில்லடிக்க முடியாமல் போச்சுங்க, மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த இடத்துல வந்ததுனால ரெண்டு பேர் தான் வந்தாங்க, ரெண்டு பேர் அங்கே போயிட்டாங்க. அதில் 1 கிலோ இன்னொருத்தர் அடிச்சிடாரு, எனக்கு 1 கிலோ தான் கிடைக்கும் தலையரே. லாஸ்ட்டில் பிவிஎஸ் அண்ணா 2 வண்டை பிடிச்சிருவார், என்ன இவர் இப்படி அடிக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் அமைதியாக வந்துடுவேன். சரி ஓகே நீங்கள் அடிங்க அப்படின்ட்டு வந்துடுவேன். ஸோ வந்து உங்களுக்கு ஒன்று தெரியுமா, போன மேட்ச் என்ன பண்ணுறாரு, எனக்கெல்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க பிவிஎஸ் அவர்களை, ஓசிகள் குயின்லேன்னு கொடுத்துருக்காங்கன்னே நம்பவேல மனுஷன். அப்புறம் தரத்தரையும் எடுத்துருப்பேனே வாங்க போவோம், நான் ஓசிகள்னு ஓசிகளுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கூட்ட போனால் ஓசிகளாக அடித்தேன். ஆ ஓகேம்மா நீ அதான் ஐயோ பயந்துட்டா இருக்க மனுஷன், ஆஹா இது என்ன இப்படி ஓசிகள் அடிக்குதுன்னு. சரி எத்தனை கிலோ நம்ம அடிச்சிருக்கோம் ஐயோ தெரியாதுல, நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் சீசன் வந்து நம்ம சிஎஸ் தான் கிராண்ட் அடிக்க ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா. இத்தோட என் வீடியோ முடிச்சுக்கலாம், பை பை கைஸ், லவ் யூ கைஸ், பை.